Praise the Lord. நம்முடைய வாழ்விலே மிகப்பெரிய காரியங்களை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் நான் புதிதும் ஜீவனமான ஊழியத்தின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள நாங்கள் குடும்பமாக வந்திருக்கிறோம். ஆகவே தேவனுடைய நாமத்தை நாம் துதித்து பாடி பாடல்கள் மூலமாக அவரை துதித்து ஆராதிக்க போகிறோம். மற்றும் வேதத்தில் மறைந்திருக்கிற ரகசியங்களை அவர் நமக்கு சொல்லித்தரவிருக்கிறார். ஆகவே அனைத்தும் நாம் துவங்குவதற்கு முன்பாக நம் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரமாட்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமே தேவனே உமக்கு நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரத்தை இந்த வேலையில ஏறிடுகிறோம். சுவாமி அப்பா நீர் எங்களை ஒவ்வொருவரையும் அறிந்தவராக இருக்கிறபடினால் இந்த வேலையில என்ன நோக்கத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்பதை நீ முன்கூட்டியே அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே சப்பா இந்த நாளிலே அப்பா 27ஆம் வருடத்தை முடித்து 28ஆம் வருடத்தை இப்போ துவங்கி காணப்படுகிற அப்பா பிள்ளைகளின் திருமண அப்பா ஆண்டவரின் நாட்களை எண்ணி நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் உலகத்தில் உருவாகும் முன்னவே கத்தாவே மனிதர்களுக்கு அப்போ ஆண் பிள்ளைகளுக்கு இட்ட கட்டளை ஆண்டவர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவரே ஒரு துணை நீர் ஏற்படுத்தினீர். ஆண்டவரே அந்த துணை கடைசி காலம் வரைக்கும் தகப்பனே அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து இந்த மட்டும் வருஷங்களை தாண்டி கொண்டு போக நீர் கிருபை செய்தீரே உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளில கூட கத்தாவே ஏதோ முந்தின வருடங்கள் எத்தனையோ வருடங்கள் கடந்து போயிடுச்சப்பா. எவ்வளோ காரியங்களை உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய வைத்திருக்கிறேன். இந்த பிள்ளைகளை உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நிறுத்திருக்கிறீரப்பா. இந்த ஒரு பெரிய பாக்கியமா நாங்கள் எண்ணி கருதி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த 28ஆம் வருடத்திலும் கூட மகிமையான காரியங்களை செய்ய நீர் அப்பா பிள்ளைகளை சித்தம் வைத்திருக்கிறபடினால் இன்னும் மென்மேலும் மென்மேலும் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதன் ரீதியாய் கர்த்தாவே நீர் இன்னும் அதிகமான காரியங்களை வாய்க்க செய்ய முடியாது. பிள்ளைகள் மூலமாய் அப்பா அதிகமான அப்பா ஆண்டவரே காரியங்களை வாய்க்க செய்ய போகிறேன். புதிய புதிய வழிகளை நீர் திறந்து கொடுக்க போகிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்பட்டுமா ஜீவன் பலன் சுகம் எல்லாவற்றையும் கொடுத்து இந்த நாளிலும் கூட சமூகத்துக்கு முன்பதாக ஆண்டவரே இந்த திருமண அப்பா நாட்களை எண்ணி நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் இந்த வேலையிலப்பா அப்பா பிள்ளைகளுடைய பெற்றோர்களாகிய நாங்களும் அப்பா பிள்ளைகள் அவர் பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா உடன் பிறந்த ஆண்டவரே சகோதரி ரூபி அவர்களா எல்லோரும் சேர்ந்து கூடி பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே வாழ்க 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 என்று வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே நீர் இதை பெரிதாய் ஆசீர்வதித்து தந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியா இந்த கருத்தில் ஒப்புக்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை உடைய சமூகத்திலேயே வைக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஹலெலூயா. பிரைஸ் தி லார்ட். எஸ் தேவன் நமக்கு நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மிகவும் அதிகமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் தேவன் நமக்கு செய்த அந்த நன்மைகளை எண்ணி நன்றி செலுத்தி நன்றி துதி பாடல்கள் மூலமாக சிறிது நேரம் தேவனை நாம் துதித்து ஆராதிக்கலாம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மேலான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் ஆசீர்வாதங்களும் சந்தோஷங்களும் இந்நிறைவாய் நம்முடைய மனதை சூழ்ந்திருக்கின்றது. எனவே எந்த தேவனால் எந்த நேசுவால் நிச்சயம் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேனே. இப்போது நான் பெற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அதை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை உற்சாகமாக நாம் பாடலாம். எந்த தேவனால் எந்த நேசுவால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டேனே. உந்தன் வசனம் கை கொண்டே நான் உந்தன் நான் ஆசீர்வாதமாய் வாழ்கிறேன்.
சரணம் கை கொள்கிறான் இந்த வழிகளில் என்னை நடத்துகிறேன். தேவன் இம்மட்டும் நம்மை நடத்தி வருகிறார். ஒவ்வொரு வேளையிலும் சரி, ஒவ்வொரு நிமிடங்களும் தேவன் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து நமக்கு உதவி தேவைப்படும் வேளையில் நமக்கு உதவி செய்பவராய், நமக்கு துணையாளராய், நமக்கு ஆறுதலாக, நமக்கு தேற்றுதலாக தேவன் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் எப்பொழுதும் இது வரைக்கும் தான் இருப்பாரு, இனிமேட்டுல இருக்க மாட்டார். அந்த எந்த இதுவும் இல்லாமல் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடியினால எப்பொழுதும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு கடைசி வரைக்கும் இருப்பவர் அவர் ஒருவரே. அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. அதை உணர்ந்த வண்ணமாய் ஒரு பாடலை நம்ம பாடலாம். மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவன் நீ, ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டி திருவையினா
அமேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் மிகவும் நல்லவராக இருக்கிறார், அவர் வல்லவராக இருக்கிறார், அவர் நேற்று நின்று மாறாதவராக இருக்கிறார். நாம் வேதத்தின்படி நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை நம்ம வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடந்து செல்லலாம். ஒன்று நாளாகமும் 29 அதிகாரம் வசனம் எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த பைபிளை எடுத்து இது தினமும் ஒரு முறை நம்ம வந்து தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நம்முடைய சிந்தனைக்கு நம்ம சொல்லி தந்துட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைகள் நம்ம பார்க்கும்போது அந்த சூழ்நிலைகளை சார்ந்து நம்ம இடறி விடாமல் தேவனை சார்ந்து எப்பொழுதும் இருக்கிற வகையில் 1 நாளாகமும் 29 அதிகாரம் 10-12 நம்ம வாசிக்கலாம். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவனிற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோ இப்ப அப்ப வந்து தாவீது வந்து தேவனுக்கு நன்றி சொல்லி சொல்ற வார்த்தைகள். சோ இத வந்து இப்ப நம்ம நன்றி சொல்லி சொல்லலாம். நான் ஒவ்வொரு வரையா சொல்றேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவர் இருக்கு, உள்ளவைகள் எல்லாம் தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக வல்லமையும் உண்டு. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமே, ஆமே. இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை நாம் சொல்லும் பொழுது உண்மையாவே அந்த வார்த்தையில இருக்கிற உயிர் நம்முடைய வாழ்க்கையிலே அது நடைமுறையா மாத்திடும். நம்ம பிலீவ் பண்றோம், அது நம்ம பிஹேவியர்ல வந்துடும் கண்டிப்பா. எனவே நம்ம சொன்ன இப்ப வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கை கண்டிப்பா இருக்கு. நமக்கு தரது எல்லாம் அவர் தான், நமக்குள்ள இருந்து நம்மளை செயல்படுத்துறார். நம்ம தொடர்ந்து நாம் அடுத்த இன்னும் வெள்ளிக்கிழமை வெளிச்சோம் இல்லையா, வாழ்வழிக்கும் புது வழியில வெள்ளிக்கிழமை வெளிச்சோம் ஆரம்பித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் அற்புதமா நடத்தி வந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா ஆண்டவர் பத்தி மற்றவங்கிட்ட சொல்லணும் அதிகமா, அதுவும் எங்க ஃபேமிலி செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஒரு காலத்துல நான் மட்டும்தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மற்றவங்க இல்லாத மாதிரி இருந்தது, ஆனா எல்லாம் உள்ள இருக்குதுன்றது தெரியாது. அப்போ தேவன் எங்களை அழைத்த நோக்கம் எல்லாமே ஆச்சரியமா இருக்கிறது. என் மனைவி பேசுறாங்க, என் பிள்ளைங்க பேசுறாங்கன்னும் போது அதை விட ஒரு சந்தோஷம் தான் இருக்காங்க உலகத்துல. ஆகவே இந்த வெள்ளிக்கிழமை வெளிச்சம் அநேகருடைய வாழ்க்கையை வெளிச்சத்தை கொடுக்கணும். ஏதோ ஒரு கடமையா செய்தோம் அப்படின்லாம் கிடையாது. கர்த்தர் நல்லவர், எங்க வாழ்க்கையில நல்லவரா இருக்கிறாரு, உங்க வாழ்க்கையிலும் நல்லவரா தான் இருப்பாரு. வாசித்த வேத பகுதியில பார்த்தாலும் எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் தான் முடியும். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளி, எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனா நிறுத்தும்படிக்கு இந்த படிப்பு, அந்தஸ்து, பணம் இதெல்லாம் வருங்க. நம்ம தேடி கர்த்தரை மட்டும் நம்ம பிடிக்கும் பொழுது, வார்த்தையின் தன்மைகளை அறியும் பொழுது, உள்ளான மனுஷனிலே எவ்வளவு வயசை பார்க்கலங்க, பணத்தை பார்க்கலங்க, குணத்தை பார்க்கல, தேவனுடைய அந்த பிரசன்னத்தை நீங்க உணர ஆரம்பிச்சீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் பொழுது சின்ன வயசு மாதிரி, குழந்தை மாதிரி நம்ம மாறுவோம். வேதம் அப்படிதான் சொல்லுது, குழந்தையை போல மாறாவிட்டால் அப்படின்னா என்ன, எவ்வளவுனா நீங்க வளர்ந்துருங்க, எவ்வளவு பெரிய ஆள்னா இருங்க, நீங்க குழந்தை மாதிரி இருக்கணும்னு வேதம் விரும்புது. ஏன்னா சொன்னா கேட்க மாட்டாங்க சிலர், வசனத்தை சொன்னா கேட்க மாட்டாங்க, பழக்கமா மாறி போச்சு பாருங்க. ஆகவே வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும், வசனம் தான் ஒரு மனுஷனுக்கு வெளிச்சம்,
எந்த மனிதனும் பிரகாசிக்கிறதுனா என்ன எப்படி பிரகாசிக்கிறோம் வார்த்தையை கேட்க கேட்க உங்க மனசுல அப்படியே சும்மா கண்ணில போதுங்க நீங்க எதுவும் செய்ய தேவையில்ல இந்த ஜபம் பண்ணி உபவாசம் பண்ணி இதெல்லாம் கிரியே பழைய உடன்படிக்கலாம் நிறைய நான் செஞ்சாதான் எனக்கு ஆசீர்வாதம் இப்ப செய்யலைங்க அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு அவர் எனக்கு நன்மை செஞ்சதுனால துதிக்கிறேன் துதிக்க துதிக்க கிருபை பெருகல எனக்கு நன்மை செஞ்சதுனால நான் அனுபவிக்கிறதுனால துதிக்க போறேன் புரியுதுங்களா ஒரு அடிமை வாழ்க்கை கிடையாது சுதந்திரமா எங்க அப்பா அவர் எனக்கு அப்பா இப்படிதான் வரணும் அப்படிதான் பண்ணணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது எப்போ வேணா நம்ம ஆண்டவரை முழு மனதோடு அந்த முழு மனசு இருக்கணும் முழு ஆத்துமா இருக்கணும் அந்த மைண்ட் ஃபுல்லா அவர்கிட்ட நம்ம ஒரு அறக்குறை அப்படிலாம் இல்லை தேவனை முழு இருதயத்தோடு தேடும் பொழுது நிச்சயமா அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு அதுதான் ரொம்ப விஷயம் புதிய உடன்படிக்கையில மிகப்பெரிய உன்னதமான நிலை காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் ஆமேன் ஆமென் இல்லையா கர்த்தர் பாருங்க ஆச்சரியமானது நீ பாடின பாட்டுல கூட கையளவு மேக கூட இல்ல மழையும் பெய்யல ஆனா எங்க எங்க வீட்டு வாய்க்கால என்ன வருது தண்ணி நிரம்பி ஓடுது ஆசீர்வாதம் அப்படிதாங்க இந்த பிள்ளை பெறும் பொழுது வேதனை எப்படி என்ன பண்ணும் சடுதியில வரும் அப்ப ஆசீர்வாதம் எப்படி வரும் சடுதியில வந்துருங்க நம்ம ஆசீர்வாதத்தையே மதுரை வரும் வாரம் 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 இந்த ஆண்டவரே அப்படிதான் நம்ம தேடுறோம் வாரம் ஆண்டவரே வாரமே உள்ள இருக்குறாரியா ஆசீர்வாதம் உள்ள இருக்குதுயா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா இருக்கும் இப்ப வெளிக்கிழமை வெளிச்சத்துக்கு போலாம் வாங்க வெளிச்சம் பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சுகம் பலன் ஜீவன் அனைத்தையும் கொடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிறார் அது மாத்திரமல்ல இன்று எங்களுக்கு ஒரு விசேஷமான நாள் திருமண நாள் 27 வருடங்கள் தேவன் அற்புத விதமாய் ஆச்சரிய விதமாய் நடத்தி 28வது திருமண நாளை காணும்படியாக தேவன் இந்த நாளை கொடுத்ததற்காக தேவனுக்கு கொடான கோடி நன்றி ஸ்தோத்திரங்கள் அது மாத்திரமல்ல காலையிலிருந்து அநேக பேர் எங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் விசேஷமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பெற்றோர்கள் எங்கள் கூட இருக்கிறாங்க அது ஒரு பெரிய விசேஷம் இல்லையா எத்தனையோ பேர் கிடைக்காத பெரிய சுலாக்கியம் என்ன ஒரு விஷயம்னா நமக்கு நம்ம உண்டாக்கினது ஒரு விசேஷமான காரியம் தான் தேவன் நமக்கு பார்த்து பார்த்து நம்ம ஒவ்வொன்றையும் அவருடைய ஜீவ சுவாசத்தையே நம்ம கொடுத்துருக்கிறாராம் பாருங்க அது மாத்திரம் இல்லை அவருக்குள்ளே இருக்கிறது அத்தனையும் நம்ம மேலே எல்லாம் அவருக்கு என்னென்ன இருக்குதோ அத்தனையும் நமக்குள்ளே அவர் வைத்து இருக்கிறார் நாம தான் அதை புரிஞ்சுக்காம சில வேளையில தோல்வியான வார்த்தைகள் நான் பலவீனமா இருக்கிறேன் எனக்கு இல்லை இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது பசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும் பொழுது நான் கூட இருக்கிறனே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஒருவேளை நம்ம மறந்துடலாம் ஆனாலும் அவர் என்னால் உன் ஒரு நாளும் நான் மறக்கிறது இல்லை ஏன்னா உன்னை உள்ள கையில வைத்திருக்கிறேன் உன்னை முத்திர மோதிரமாய் நான் வைத்திருக்கிறேன் ஒரு மோதிரத்தை பார்க்க போட்டவுடனே நமக்கு என்ன இருந்து ஒரே சந்தோஷம் இல்லையா அது போல நம்மை அவர் கையில நம்ம வைத்திருக்கிறார் அது எவ்வளவு பெரிய சாக்கியம் தலைமுறை தலைமுறையாய் தேவன் நம்மை அவருடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக நம்முடைய இது மாத்திரம் முடிஞ்சு போறது இல்லை என்னுடைய பிள்ளைகள் இப்படி போய்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு சந்ததியின் வாயிலும் அவருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஏசாயா 51:15 பார்க்கிறோம் இது போன மாதம் எல்லாரும் சேர்ந்து நம்ம குடும்பமா பேசும்போது அப்போ சொன்னாரு இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடுகள் வரும் அப்படியாக இருக்கும்பொழுது ஏசாயா 51:15 உன் தேவனால் உன் தேவனாய் இந்த எப்படி இருக்கிறாரா உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே ஒரு அழுத்த திருத்தமாக ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு நான் தான் உன் தேவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கர்த்தர் நானே அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனிகளின் கர்த்தர் என்கின்ற நாமும் உள்ள வரா பாருங்க ஏதோ வாசிச்சுட்டு நம்ம போயிடலாம் ஆனா கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற தேவனா இருக்கிறார் இப்ப நம்ம ஒரு எல்லாருமே பீச் பாக்கணும்னு சொல்ல முடியாது எல்லாரும் என்ன பண்ணுவோம் கடற்கரைக்கு போயிருக்கிறோம் அங்க நின்று ரசிப்போம் இல்லையா சின்ன குழந்தைங்கள இருந்து பீச்சுக்கு போனாலே ஒரே சந்தோஷம் பெட்ரோல் கையில பிடிச்சு நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு புத்தி தெரிஞ்சு அடிக்கடி எங்க அப்பா வெளியே எங்களை கூட்டிட்டு போவாங்க அப்ப மெரினா பீச் கோல்டன் பீச் எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் எனக்கு நினைவுகள் இருக்குது போகும்போது அந்த குழந்தைங்களை விட்டுட்டு பெற்றோர்கள் ரசிப்பாங்க நம்ம ஒரு மாதிரி அந்த அலைகள் வரும்பொழுது பயப்படும் பொழுது கூட ஒண்ணே இல்ல நிபா உங்க காலை அதுல வெய்ய அந்த தண்ணி பட்டவனு பாருங்க ஒரே சந்தோஷம் அது மாதிரி நிறைய என்ஜாய் பண்ணி இருக்கிறோம் அது போல தேவன் நம்மை இன்னும் இல்ல உலகத்துல நம்ம கொடுத்த அந்த தாய் தகப்பன் நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க சந்தோஷமா இருக்க என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க இல்லையா அப்ப என்ன மாதிரி பாட்டு பாடுறாங்க எப்படி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அப்படின்னு சந்தோஷப்படும் பொழுது
அவங்களையே என்னுடைய பெற்றவர்களே உருவாக்கி அந்த தகப்பன் இன்னும் எப்படி இருப்பார் ரொம்ப சந்தோஷப்படுவார்ல அவருக்குள்ளாக இருக்கும்பொழுது இன்னும் அதிக அதிக நிறைவை அவர் காண்கிறவராய் இருக்கிறார் அது போலதான் கொந்தளிக்கத்தக்கதாய் அப்படின்னு சொன்னா அந்த அலைகள் வந்து அப்படியே அடிச்சுட்டு நம்ம கால் கிட்ட வரும் வரும்பொழுது காலில் பட்டவொன்னு என்ன ஆகும் பட்ட உடனே ஒரே சந்தோஷம் எகிரி குதிப்பா பாருங்க அப்படியே அப்படியே அந்த கால் தண்ணி பட்டவுடனே அது சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கிறதா அந்த ரொம்ப இறைச்சலோடு அந்த பிள்ளைகள் காலை பட்டும் போது ரொம்ப சத்தமா வேற வரும் இல்ல அந்த இறைச்சல் பாத்தீங்கன்னா பயங்கர சத்தமா வரும் அது கூட நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இறைச்சலாய் வர மாதிரி இருக்கும் அந்த கொந்தளிக்கத்தக்கதாய் வந்தாலும் கூட அது எப்படி இருக்குமா அந்த கொந்தளிப்பு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கிறது அவருடைய பிரசன்ஸுக்குள்ள இருக்கும் போது மாத்திரம்தான் இது நடக்கும் ஏதோ வந்தேன் நான் பேசிட்டேன் ஏதோ போயிட்டேன் ஏதோ கடமைக்காக நான் ரெண்டு வார்த்தை பேசிட்டேன்ப்பா நீ ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு நான் 1000 மெசேஜ் கொடுத்தேன் நான் கடவுளுக்காக நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்றது கிடையாது அவருடைய பிரசன்ஸுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அந்த நிறைவு நமக்குள்ளே வரும்பொழுது ஒரு துள்ளல் இருக்கு பாருங்க அந்த கொந்தளிக்கத்தக்கதான அந்த அபிஷேகம் நமக்குள்ளே வரும்பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் நம்ம கண்டு கொள்ளலாம் ஒருவேளை பார்த்து கொண்டு இருக்கோம் யாரா இருந்தாலும் சரி சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தகப்பன்மார்கள் சிறு பிள்ளைகள் இனி பார்க்க போகிற யாரா இருந்தாலும் சரி நீங்க அவருடைய பிரசன்ஸுக்குள்ளே நீங்க அவரை விட்டு போனாலும் கூட நான் உன்னால் மறக்கப்படுவதில்லை உங்களை பிடிச்சு கொண்டே இருக்கிறாங்க பாருங்க கையில எப்படி நம்ம ஒரு வெளியே போகும்பொழுது ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம் த பிள்ளைகளை என்ன பண்றோம் பிடிச்சு கொண்டே போகும்பொழுது யாரோ ரோட்டு சைடு நம்ம பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம் பிடிச்சு கொண்டு போக மாட்டோம் ஏன்னா ஏதாவது வண்டி வரும் ஸ்பீடா ஏதாவது அடிபட்டுருமே சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் நம்ம சேஃப்டியா இந்த கையில என்ன பண்ணுவோம் வலது கையில பிடித்து கொண்டு நாம் கடந்து போவோம் ஏன்னா அவ்வளோ ஒரு சேஃப்டியா நம்ம குழந்தைய பாதுகாக்கணும் சொல்லிட்டு அதே போல ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை வலது கரத்தில பிடித்தவராய் ஒவ்வொரு நாளும் இருக்கிறா கையை நீட்டி கொண்டு அவரு நீ ஏன்பா பயப்பட நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னை பிடிச்சு கொண்டே இருக்கிறேன் இல்லையா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆறுதல் சொல்கிறா தட்டி நம்மை எழுப்புகிறதா இருக்கும் அதே போல குழந்தைங்களை பிடிச்சு என்ன பண்ணுவோம் மேல தூக்கி எல்லாரும் என்ன பண்ணுவோம் தூக்கி அப்படி போட்டு கொஞ்சம் இல்லைங்களா எல்லாமே இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம சிறு குழந்தைங்க என்ன பண்ணுவோம் மேல இப்படி தூக்கி அப்படி குடுக்குவோம் குடுக்கும் போது என்ன பண்ணும் அந்த மழையில சிரிப்பு சிரிக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் அது போல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம தூக்கி கொஞ்சுகிறவரா இருக்கிறார் நம்முடைய சிரிப்பை பார்த்து அவர் மகிழ்கிறவரா இருக்கிறார் சமாதானத்தினால் நமக்கு நிறைவை தருகிறவரா இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் 51:16 பாக்குறோம் ஏசையா அதே ஏசையா 51:16 சொல்ற வார்த்தையை பாருங்கள் நான் வானங்களை விரித்து பரப்பினேனா இது சாதாரண விஷயமா ஒரு சின்ன ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ன பண்றோம் ஐயோ இப்படெல்லாம் ரொம்ப அழகியா பண்ணி அப்படி இப்படி எல்லாம் சொல்றேன் இல்லையா ஆனா இந்த வானத்தை விரித்து நான் பரப்பினேன் மண் உலகிற்கு அடித்தளம் அமைத்தேன் அடித்தளம் போட்டவரே அவர் தாங்க சீயோனை நோக்கி நீ என் மக்கள் என்றேன் நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் பழைய உடற்படிக்கையில எஜமான் கீழே நம்ம என்ன வேலைக்காரர்கள் ஒரு அந்தஸ்துல இருந்தோம் தள்ளி நின்று பாக்குறது இல்லையா ஊழியக்காரன் நான் வந்து ஊழியக்காரன் நீங்க வந்து அடிமைதானம் அப்படியே இருங்க அங்கேயே இருங்க நான் வந்து உங்களை ஜோபம் பண்றேன் இப்படி ஒரு வேறுபாடுக்குள்ளே நாம் காணப்பட்டோம் அப்படியே கையை கட்டிருந்தோம் இல்ல அது மாதிரியெல்லாம் இருந்தோம் ஆனா இப்ப புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் நமக்குள்ளே உலாவுகிறவராய் குலேசியர் எப்படி இருக்கிறார் குலேசியர் 1:27 பாத்தீங்கன்னா எப்படி இருக்கிறார் மகிமையின் நம்பிக்கையாக உனக்குள்ளே இருப்பதே மிக பெரிய ரகசியமா இருக்கிறது எவ்வளவு ரகசியங்களை நமக்குள்ள வைத்திருக்கிறார் இதெல்லாம் அறியாமல் காலங்களா இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம் தெரியல வேத வார்த்தைகளை படிப்போம் போயிடுவோம் இதுக்காக டிகிரி படிக்கணும் பட்டம் படிச்சா நான் அதெல்லாம் படிப்பேன் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம ஒண்ணுமே இல்லைன்றோம் பாத்தீங்களா அவங்களதான் தூக்கி கொஞ்சம் மகிழ்கிறார் நம்ம சொல்லுவோம் வீட்டுல கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமா இருந்தது கொஞ்சம் மாதிரி என்ன பண்ணுவோம் அந்த குழந்தை நம்ம விடவே மாட்டோம் ரொம்ப அது மேல அக்கறை செலுத்துக்கிறவங்களா இருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியா ஒரு மாதிரி இருக்கா என்ன பண்ணுவான் ரொம்ப இது பண்ணுவான் அது மாதிரி நம்மளுக்குள்ளே நம்ம தாழ்வு மனப்பாடமே தான் இருக்கிறோம் ஆனா அப்படி நம்ம விடுகிற தேவன் அல்ல ஒவ்வொரு நாளும் நம்மை கொஞ்சி மகிழ்கிறா இருக்கிறோம் நம்ம அவருக்குள்ளே நம்ம அவருக்குள்ளே வந்துட்டோம் அவர் நமக்குள்ளே உலாவுகிறவரா இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசும்பொழுது கூட ஏதோ நம்ம ஐயோ பலவீனமா இருக்கிறனே நான் எனக்கு வயசாகி போச்சே அப்படின்லாம் இல்லை காண்டா மிருகத்துக்கு ஒத்த விலை நமக்கு வச்சிருக்கிறாரம் பாருங்க அது பாத்தீங்கன்னா நமக்கு அதெல்லாம் நிறைய வார்த்தைகள்ல கழுகுக்கு சமானமா அது எப்படி ஒவ்வொரு நாளும் அது புதுப்பித்து கொண்டே இருக்கிறது அது போல தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு நம்ம அதை நினைவு கூர்ந்தே இருக்கணும் பலவீனமா இருக்குது உன்னுடைய தழும்புகளா என்னுடைய தழும்புகளா நீங்கள் சுகமானீர்கள் சில சுகமா போற இனிமேதான் உனக்கு சுகம் வரப்போகுதுன்னு இல்லை ஆல்ரெடி எல்லாவற்றையும் உனக்கு முடித்து விட்டேன் எல்லாவற்றையும் உனக்கு புல்பில்லாம் உனக்குள்ள வச்சுட்டேன்னு சொல்றாரு நம்ம இனிமே இல்லை இனிமேதான் நமக்கு வருது அப்படி கிடையாது அதுதான் ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் பயிற்சி பண்ணி கொண்டே வரும்பொழுது அநேக ஆசீர்வாதங்களை ருசிக்கிறவர்களா இருக்கிறோம் அநேக ஒண்ணுமே இல்லை எல்லாம் இந்த கோழிக்கு வச்சிருக்கும் போது அநேகம் சொல்லுவாங்க என்னங்க நீங்க எப்ப பார்த்து லைவ் பேசும் போதே ஒரே கோழி சத்தமா இருக்குது நீங்க ஒண்ணுமே இதுவா இருக்குது அது மாதிரி அநேக வார்த்தைகள் சொன்னாலும் கூட தேவன் அதுல பாருங்க வேணான்னு சொல்லி நாங்க அது முடிவு எடுத்தாலும் கூட அது எங்களுக்கு வந்து கொண்டே இருக்குது அநேக ஆசீர்வாதங்கள் அதனால நிறைய பேர் கொடுக்குறோம் நமக்கு ஒரு ஹெல்த் நமக்கு ஒரு வீக்கா இருக்குதா
உடனே என்ன பண்றோம், அது நமக்கு ஆகாரமா நான் சாப்பிடும் பொழுது பயங்கர ஹெல்த்தியா இருக்குது. அப்ப நம்மளும் சாப்பிடுறோம், மற்றவர்களுக்கும் நம்ம அது கொடுக்கறதா தேவன் நமக்கு வச்சிருக்கிறாரு. இது போல சாதாரண தேவனமை நம்ம சாதாரணமானவர்ல பிடிச்சிருந்த சொல்வாங்க, புளியாமர் நல்லா பிடிச்ச பாரு, புளியாமருக்கு ரொம்ப பிடிச்ச பரணும், ஏன்னா அது முடியவே முடியாது, அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங். அப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அது மட்டுமல்ல, என் சொற்களை உன் நாவிலே அருளினேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வார்த்தையை நம்ம வாயில வச்சுட்டாரோ பாருங்க, அதுதான் நீ பேசி பேசி நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் பேசணும். அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறது, தேவனுடைய பிரசன்ஸ் நமக்குள்ளே இருக்கிறது. ஏதோ அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அப்படியே பாடிட்டு போறது இல்லை, அந்த கருத்தை உணர்ந்து அந்த பாடல்கள் பாடும்போது சில வந்து பேண்டு வேகமா அடிக்கும்போது என்ன ஆகும், அபிஷேகம் அப்படியே வரும் பாருங்க. பேண்ட் அடிக்கும்போது சிலருக்கு அப்படி ஒரு அபிஷேகம், பாடுங்க அப்படியே வல்லமையா சொல்லுங்க, வல்லமை உண்டு உண்டுன்னு சொல்லும் போது அப்படியே ஒரு அபிஷேகம். அது அபிஷேகம் அல்ல, தேவனுடைய வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது நமக்குள்ளே அந்த பிரசன்ஸ் நமக்குள்ளே வரும்பொழுது அதுதான் அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இடை கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக அது நம்மளால அது ஒண்ணுமே பண்ண முடியாது பாருங்க. அவ்வளவு ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்குள்ள, அவ்வளவு சந்தோஷம். என் சொற்களை உன் நாவிலே அருளித்தார், அவருடைய வார்த்தையை நமக்குள்ளே வாயில நம்ம வைத்து விட்டார், என் கையின் நிழலில் உன்னை மறைத்து கொண்டேன்னு சொல்கிறார பாருங்க. எப்படி நம்ம ஒரு வெயில போயிட்டே இருக்கும்பொழுது டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த மேகஸ்தம்பம் நமக்கு அப்படியே தெரியும், அப்படியே ஒரு நிழல் மாதிரி வரும். கொஞ்சம் தள்ளி பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு காணல் நீர் மாதிரி போங்க, தள்ளி பார்த்தா அப்படியே ஒரு வெயில் உஷ்ணமா இருக்கும். ஆனா அந்த மேகம் போல அது அப்படியே நம்ம உணர்ந்துக்கணும், கண்களை மூடி அப்படியே அந்த பிரசன்ஸுக்குள்ள வரணும். அப்போ அவர் நிழல் கை நிழல் நம்ம பாருங்க, கை எப்படி இருக்கும், இதுல எப்படி நிழல் இருந்தா எவ்வளவு பெருசா இருக்கும், இதை நம்ம அப்படியே யோசிக்கணும். ஆண்டவருடைய கை அப்பா எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அப்ப அது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன மூடிக்கொண்டே இருக்கிற ஒரு நிழல் அப்படி தாங்கி கொண்டே இருக்கிறது. இது ஆச்சரியமான விஷயம், அதை தியானிக்க தியானிக்க நமக்கு அளவில்லாத ஆனந்தத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அவருடைய கையை அவருடைய கரம் அவருடைய நிழலில நம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுமா, அவரை மகிமைப்படுத்தணும், அவரை புகழ்ந்து கொண்டே போகணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம் வாழ்வை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார், நமக்கு நலம் தரக்கூடிய அப்படிப்பட்ட தேவனாயிருக்கிறார். அப்ப நலம் தரக்கூடிய தேவனாய் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணுமா, மற்றவர்கள் பேசும் பொழுது அவங்களுக்கு வந்து அது நலம் தரக்கூடியதா இருக்கணும். அந்த வார்த்தை பேசும் போதே நமக்கு என்ன அப்படியே புஷ்டியா ஆயிடணும், அவங்க ஒரு பலவீனமா இருக்கிறவங்க பேசும் போதே அவங்களை அப்படியே அப்படியே ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க பாருங்க. சிஸ்டர் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஆனா உங்ககிட்ட பேசும்போது என்னன்னே தெரியல, எனக்கு வந்து ஒரே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் போன் பண்ணும்போதெல்லாம் பேசுவாங்க, என்ன திடீர்னு போன் பண்ணிருக்கேன்னா, இல்ல எனக்கு ஒரு மனசு கஷ்டமா இருக்குது, உங்ககிட்ட பேசும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன, இதை விட என்ன பார்க்க வேண்டும், அந்த உலகத்துல பொண்ணும் பொருளும் அழிந்து போகிறது, தேவனுடைய வார்த்தை அழியாததாய் நமக்குள்ள என்றும் என்றும் உலகத்தின் முடிவு பரியந்த வரைக்கும் நமக்குள்ள என்னது அது வேலை செய்து கொண்டே இருக்கும். தேவன் அப்படியா நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அவருடைய அவருடைய மகிமையை அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே எவ்வளவு சொன்னாலும் போதாது பாருங்க. அவள் இதனால முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பாவை தான் கேட்கணும். முதல்ல எங்க அம்மா ரொம்ப இந்த ஆல் நைட் ப்ரேயருக்கு இது மாதிரிலாம் நிறைய எங்களை இட்டுட்டு போவாங்க. நைட் எல்லாம் ரொம்ப தீவிர பக்தி, இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும். ஆனா நான் வந்து எதுலேயே போக மாட்டேன், எனக்கு அதுல அவ்வளவு ஈடுபாடு இருக்காது. என்னம்மா சும்மா என்ன தொலை பண்ணிட்டே இருக்கிறேன்னா எனக்கு அது மாதிரி அந்த வாடி வயசுல சில விஷயங்கள் என்னன்னா இதுல என்ன வருமா அப்படின்னு. ஆனா இப்ப பாருங்க திருமணமான பிறகு நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்து நீ அப்படி பேசுற இவ்வளவு பாட்டு பாடுற அது மாதிரிலாம் எங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமா அவங்க சொல்றத நான் கேட்கிறேன். ஏன்னா அது ருசிக்க ருசிக்க இல்லையா, இப்ப தேன் வந்து அவங்க சாப்பிட்டுட்டாங்க, அதனால அவங்க ருசிச்சுட்டாங்க. எங்க தாயும் தகப்பனும் வந்து தேனை சாப்பிட்டு ருசிச்சுட்டு அவங்க இன்னும் அதை பலப்படுத்தி தேவனுடைய வார்த்தையினால்தான் அவங்க இன்னும் ஆயுஸ் நாட்கள் தேவன் வந்து எவ்வளோ பேர் கிடைக்காத பெரிய சாக்கியம்னு சொல்லுவேன். போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆனாலும் எனக்குள்ள ஒரு தைரியம் இல்லை இல்லை, எங்க அப்பாவுக்கு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப ரத்தம்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். என் தங்கச்சி நானும் வந்து அவங்க சபையில உட்காந்துட்டு சரி ஜோ பண்ணலாம், ஏன்னா அது எங்களால பார்க்க முடியல, அந்த அளவுக்கு பயங்கர எனக்கு கண்ணீர் அழ. ஆனா நாங்க அவங்க எதிர்க்க அழமாட்டோம், பின்னாடி போய் நாங்க அழுதுட்டு இருப்போம் ரெண்டு பேரும், என்னடி இது மாதிரி கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் டக்குன்னு வந்துச்சு, அப்ப அவர் சொன்னாரு தேவன் அவர் உண்டாக்கினதே நாதான், அது கண்ணு எல்லாமே சிருஷ்டித்தது நாதான், அவர் கண்ணே நாதான், அது எப்படி அந்த கண்ணுக்கு எவ்வளவு இது வருமா, நீயா அவருக்கு இன்னும் ஆயுஸ் நாட்களுக்கு அவர் சொல்லுவார். ஆனா எப்பவுமே சொல்லுவார் எனக்கு இன்னும் 15 வருஷம் எனக்கு கூட்டி கொடுத்தே இருக்கிறாருமா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும். அப்ப இந்த நாள் நான் ஜெபம் பண்ணவும் சொல்வேன், இப்ப இந்த நாள் எடுத்து இதுல இருந்து ஒரு 15 வருஷம் எங்க அப்பாவுக்கு, நாளைக்கு பிறந்ததுன்னா அந்த நாள்ல இருந்து ஒரு 15 வருஷம் இப்படிதான் நான் வந்து ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் கூட்டிகிட்டே போவேன், பிள்ளைகின் பிள்ளைகின் பிள்ளைகளை காண்பார்கள் சொல்லிட்டு. இது மாதிரி அநேக விஷயங்கள் அநேக விஷயங்கள். எங்க மாமனார் கூட வந்து ரொம்ப அதாவது ரொம்ப தீவிர பக்தி தான், சர்ச்சையை ஒரு ஆலயத்துக்கு இடத்த கொடுத்து நிறைய இன்னும் கூட ஆத்து மக்கள் துதித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரமா இன்னும் அறியாதனால தான் அவங்க சங்காரமாய் கொண்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனா அநேக விஷயங்கள் அது மாதிரி குடும்பமா சேர்ந்து எல்லாருமே ரெண்டு வீட்டு சைடும் சரி ஊழியத்துல அவ்வளவு ஒரு வல்லமையா செஞ்சு கொண்டு
இருக்கிறார் தேவன் அநேக விஷயங்கள் நான் எங்களுக்கு அவர் அவர் மாத்திரம்தான் எங்களுக்கு இந்த மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் எவ்வளவு பொண்ணு பொருள் எல்லாம் வந்துச்சு போச்சு அதெல்லாம் எங்களுக்கு பெருசா எனக்கு தெரியல தேவனுடைய வார்த்தைகள் எங்க குடும்பத்துல ஒவ்வொரு நாளும் அளவு இல்லாமல் ஜீவ நீர் ஊற்று பாருங்க ஊற்றிக்கொண்டே இருக்கும் அது அதை எவ்வளவுதான் தின்னாலும் அது பயங்கரமா மதுரமா இருக்கக்கூடியதா இருக்கிறது அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் அதனால அந்த கண்ணை அந்த பாத்தீங்கன்னா அவ்வளவு அதிசய விதமா இன்னைக்கு சுகபலத்தோடு உட்கார்ந்து இன்னைக்கு எங்க கூட சேர்ந்து இந்த நாளை நாங்கள் விசேஷமா கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்படியா தேவன் அளவு இல்லாமல் எங்களுக்கு வைத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய வேத வாக்கியங்கள் எப்படி இருக்கிறதா விலையேற பெற்ற முத்துக்களா இருக்கிறது என்று பார்க்கிறோம் வேதம் என்பது ஒரு சிப்பி மாதிரி பாருங்க சிப்பிக்குள் இருக்கிற முத்து அது படிக்கும் போதே எனக்கு சில விஷயங்கள்லாம் அப்படியே வரும் இல்லை இந்த வேதம் பரிசுத்த வேதாகமும் இல்லை அதை சில என்ன பண்றாங்க வியாதி வந்தவொடனே தூக்கி தலையில வச்சுப்பாங்க உடனே வயிற்று வலி வந்து அவங்க அப்படி எடுத்து வச்சு அப்படியே பண்றது இது மாதிரி எல்லாம் இல்லாமல் அது வந்து ஒரு சும்மா ஒரு சுகத்தர அப்படின்னு இல்லாம அதுக்குள்ள என்ன இருக்குது என்ன பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது அதை ஒவ்வொரு நாளும் திறந்து பார்க்க பார்க்க அதுக்குள்ள இருக்கிற விலையேற பெற்ற முத்துக்கள் எப்படி இருக்கிறது அந்த கடலில் போய் ஆழ போய் அந்த ஆழத்துக்குள்ள போய் எடுக்கும்போது அந்த முத்து இல்லை அந்த சிப்பி கிடைக்கும் அதுக்குள்ளதான் அந்த முத்து இருக்கும் அது போல தேவனுடைய அந்த வேதாகமம் என்பது ஒரு பெரிய ஒரு சிப்பி அந்த சிப்பிக்குள்ள இருக்கிற அந்த வசனங்கள் ஒரு முத்துக்களை போல ஒவ்வொரு நாளும் அந்த விலையேற பெற்ற அந்த முத்துக்களை நாம் தியானிக்க தியானிக்க பேச பேச என்ன அது அதுக்கு ஈடே கிடையாது பாருங்க எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது ஆகையினால பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் கிருபையின் பரிபூரணம் உங்களுக்குள்ளே இருக்கிறது ஈவின் பரிபூரணம் உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறது தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கிறதா இருக்கிறதா நம்மளால சாதாரணமானவும் கிடையாது நம்ம யாரால் பிறந்திருக்கிறோமா தேவனால் பிறந்தவர்களா இருக்கிறபடினால் நம்ம எப்படி இருக்கிறோமா உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம் ஆகையினால நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து வேத வார்த்தை அந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள் சுடர்களைப் போல பிரகாசியுங்கள் ஆமென் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்த நல்லவர் அல்லேலூயா ஒண்ணும் இல்ல இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே என்னால முடியாது நானே எனக்கு தகுதி இல்லை நான் சாதாரண ஆளு அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறோம் ஒரு சின்ன மீன் நினைச்சுதான் கடல் பெரிய கடல் இல்லையா பெரிய கடல் அதுல எவ்வளவு மீன் இருக்குது ஆனா ஒரு சின்ன மீன் தான் துடுப்பால என்ன பண்ணுதான் கடலையே அசைக்குதான் அது சொல்லிச்சு ஒரு கவிதையை வாசித்தேன் நான் ஒரு சின்ன மீன் தான் ஆனா அவ்வளவு பெரிய கடலா இருந்தாலும் அதை என்ன பண்ண முடியும் அசைக்க முடியும் இந்த அசைக்கிற காரியம் தேவனுடைய வார்த்தையில இருக்குதுங்க வார்த்தை நீங்க அறிய அறிய அது கடல் பிரச்சனையா இருக்கட்டும் அது பெரிய பெரிய வியாதியா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை வல்லம கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு பெரிய வசனம் நமக்கு தெரியும் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் சமபூமி ஆவாய் எல்லாத்தையும் ஆண்டவர் தவிடு பொடியாக்கி நமக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காது செய்கிற தேவன் அது பிரச்சனையா இருக்கு எதையும் நம்ம அதை நாம் நினைக்காம நமக்குள்ள இருக்கிற வார்த்தையின் வல்லமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலைக்காரன் சொல்றான் நான் போனா போயிடுறாங்க எல்லாம் வானா வர்றாங்க ஆனா இந்த வியாதி போனா போக மாட்டேங்குதுயா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்களேன் நீங்க இருக்கிற இடத்துல அப்படின்றான் என்ன விசுவாசம் ஒருத்தி சொல்றேன் நான் போய் அவன் ட்ரெஸ்ஸை தொடுற தொட்ட உடனே என் வாழ்க்கையில என்ன ஆகும் சுகத்தை நான் போய் எத்தனை டாக்டர் எத்தனை வைத்தியரை போய் பார்த்துருக்கா அவனுக்குள்ள வந்தது பாருங்க அந்த சின்ன விசுவாசம் அந்த கெட்டகுமார நம்ம பேர் வச்சிருக்கிறோம் இல்லையா நல்ல குமார ஆக்சுவலா அந்த குமாரனுடைய சம்பவத்துல அவன் என்ன பண்றான் நான் போய் அவன் ஒன்னு யோசித்தானோ அவன் சிந்தனை எண்ணத்துல மாற்றங்களை பாருங்க எப்ப புத்தி மாறுது அதாவது இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணாரு யோவான் சடங்கு பிரசங்கம் பண்ணாங்க மனம் திரும்பியா இருக்கிறது போது என் மதத்திலையும் பிரச்சனை அந்த சடங்காச்சாரத்திலையும் சடங்குகள்ல தான் நம்ம இன்னைக்கு மாட்டிட்டு இருக்கிறோம் தேவன் நம்ம மீட்க வந்த ஆண்டவர் எவ்வளவு பெரிய அன்பான தேவன் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜியன் ஒன்னு ஹெல்த் இன்னொன்னு வெல்த் இன்னொரு ரிலேஷன்ஷிப் உறவை உயர்படுத்தினா இயேசு வந்தாரு நிறைய பேருக்கு தெரியாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பக்தியா இருக்கணும்னா அப்பா விட்டு அம்மா விட்டு குடும்பத்தை விட்டு பேக அப்படிதான் கையில அக்கல்ல பைபிள் வச்சுட்டு போற அனுபவம் தான் இன்னைக்கு இருக்குது வாழ்க்கையில யாருமே சாதிச்சுதா சாதனையாளர்கள் இல்ல ஆகவே இதெல்லாம் பாருங்க ஆண்டவர் எல்லாரையும் ஒன்று சேர்க்க உறவினர்களை அதிகமாய் நேசிக்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே சரீரத்தில் ஆரோக்கியமாய் வாழ முழு சதவீதம் 100% ஆரோக்கியமா வாழணுங்க அதுதான் தேவனுடைய திட்டமே அவர் பாருங்க அவருக்கு பசியா இருந்தார் அவர் பசியா இருக்கும் போது அந்த மரத்தை பாக்குறாரு அப்போ மரத்துல கனி இல்லைன்னு அது சபிக்கிறத நம்ம பாக்குறோம் அது சபிக்கிறது மட்டும் தெரியும்
அவருக்குள்ள இருந்த எல்லா உணர்வுகளும் நமக்குள்ள வச்சு அதிகமாலையிலே ஜெபிச்சாரு. காலையில வரைய தூங்குறது 8-9 மணி வரைக்கும் எப்படி உருப்பட முடியுமோ? அது யாரா இருக்கட்டும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய வெற்றியாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாலையில எழுந்து ஜெபிச்சிருக்கிறாங்க, அதிகாலையில உட்காந்து பிளான் பண்ணுவாங்க. உங்க மைண்ட் எப்ப எப்பெல்லாம் இருக்கும், இந்த மனசை பத்தி தெரியாது, மனிதனுடைய அந்த சரீரத்தை பத்தி யாருமே தெரிஞ்சுக்க விரும்பல. ஏன்னா ஆவி ஆவி ஆவிக்கு லவ 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 கத்துறதும் ஜபம் பண்றது இந்த மாதிரி கத்து வச்சிருக்கிறான். ஒழுங்கா சாப்பிட தெரியல, தண்ணி குடிக்க தெரியல, தூங்க தெரியல, எந்த பக்கம் எப்படி பட்டதுன்னு தெரியல. ஒருத்தர் எனக்கு எக்ஸசைஸ் ஒரு இதுவான ஒருத்தர் அவர் சொல்லி கொடுத்தாரு, இந்த ரைட் ஹேண்ட்ல முன்னாடி காயை வச்சுன்னு இப்படித்தான் சுத்தும் போது நம்முடைய ரத்த ஓட்டம் இப்படிதான் பாஸ் ஆகுமா, இப்படி வச்சு இப்படி சுத்தினீங்கன்னா ரிட்டர்ன் ஆகுமா பாடியில. இது சின்ன விஷயமே தெரியாது. எவ்வளவு பேர் எவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய விஷயங்கள்ங்க உடம்புல இருக்கிற கழிவு வெளியே போறது இல்ல. இது ஆரோக்கியத்தை கொடுக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தா. இன்னொன்று அதுக்கு அடுத்து வெல்த், பணம், பணத்தை மதிக்கிறதே கிடையாது. இந்த கிறிஸ்துவங்க என்ன பண்றது, ஐஸ்வர்யம் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். ஒரு வசனம் கத்துக்கிறாங்க. இன்னும் 2 வசனம் இருக்குதுங்க, 2 கொரிந்தியர் 8:9, 9:8 வாசி பாருங்க. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமா இருக்கணும். 1 தீமோத்தேயு 6:17 சொல்லுது, நாம் அனுபவிக்கும்படி சகலவித நன்மைகளை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிற தேவன். 1 தீமோத்தேயு 4:4 வாசி பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுறா ஒன்னு ஆகுதுன்னு அவனு கேட்டாரு. மாதிரி இது சூடு, இது சாப்பிட்டா இதுவாயிடும் அதுவாயிடும், எதையும் சாப்பிடுறது இல்ல. அப்போ தேவன் நம்மை ஆரோக்கியத்திலே மாத்திரமல்ல பணத்திலே ஐஸ்வர்யத்திலே, அங்க 9:9-8 சொல்லுகிறது 2 கொரிந்தியர்ல, நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு அவர் என்னை வித்தம் தரித்திரரானார். அப்போ கான்செப்டே மாறுதுங்க. நான் பிச்சைக்காரன் வாழ்றது எங்க அப்பாவுக்கு பிரியமே கிடையாது. ஆண்டவருக்கு இப்ப தரித்திரராகி நீங்கள் பாக்கியவர்கள். நீங்கள் யாரு, ஏன் பா தரித்திரமா இருந்தா நல்லது, அதோட பிரசங்கமான தரித்திரம் நான் அப்படியே ஒளி அப்படின்றது, செருப்பு கட்டுறது, மீசி ஏத்துக்கிறது, எவ்வளவு விஷயங்கள் எல்லாமே என்னங்க, நகை போடலாமே, நகை ஆனா சேர்த்து வச்சுப்பாங்க, சொத்து வேணும் எல்லாம் வேணும், ஆனா வெளியில மட்டும் வெள்ள வெள்ள பாத்தீங்கன்னா ட்ரெஸ் பார்த்தா 1000 ரூபாய் புடவை கட்டுவாங்க. யோசிச்சு பாருங்க என்னங்க மனசு விரும்புது இல்ல. அவங்க சொல்லிட்டாங்க ஐயோ பக்தி எல்லாம் பாக்கணும், பூ வைக்காத, பூ வச்சா பேய் வந்துருமா. ஒரு பாஸ்கர் நான் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா பெந்த ஒரு சபைதான், ஆனா அவங்க ஈஸ்டருக்கு பூ எல்லாம் கட்டுவாங்க. ஈஸ்டர் என்ன தெரியுங்களா, ஒரு ஒரு இந்து கடவுள் ஒரு ஸ்டோன் வர்ஷிப்போட பேர், அது தேவதனுடைய பேர் ஈஸ்டார்ன்ற ஒரு தேவதை. இன்னைக்கு பாருங்க 40 நாள் ஈஸ்டர் பண்டிகை. ஈஸ்டர் பண்டிகை யாரு கொண்டாடுறீங்க? ஈஸ்டர்னா ஒரு தேவதை, அன்னைக்கு வழிபட்டோம், அன்னைக்கு உருவாக்கிச்சு, அதை உயிர்த்ததல் பண்டிகை நம்ம மாத்தி இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தால் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்முடைய எல்லா வழிமுறைகளும் நம்ம அறியாததுனால தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஒவ்வொன்றையும் நம்ம விரும்புகிற காரியம், உங்கள் கருப்பு கலரை விரும்புறீங்களா போட்டுக்குங்க, சிகப்பு கலரை விரும்புறீங்களா, ஏன்னா பாடி கேக்குதுன்னு அர்த்தம். ஸ்வீட் கேக்குதுன்னா சாப்பிடணும், ஐயோ சுகர் நான் சாப்பிட மாட்டேன்னா அங்க ஜீர்ண மண்டல கழிவு மண்டலத்துல யூரின் ஒர்க் ஆகாது. ஸ்வீட் வேணும் தெரியல, அவன் இப்படித்தான் இருப்பான், அப்படித்தான் இருப்பான், இதை சாப்பிட மாட்டான், என்னங்க அதை யோசிச்சு பாருங்க. தேவன் எல்லாத்தையும் சம்பூர்ணமாய் படைச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல உறவுகள், அம்மா கடைசியில பாருங்க அவரு ஸ்ரீயே அதோ தாய். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வயசான கண்டுகிறது இல்லை நிறைய இடத்துல, அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு 28வது, ஆமா முன்னாடி வாங்க வாங்க, நான் எலும்பு மட்டும் நின்னுங்கிறேன் இல்ல, சத மட்டும் நின்னுங்கிறேன், எலும்பு கூட நிக்கணும் இல்லையா. அது 28 வருஷம் நான் சொல்லுவேன் அடிக்கடி, என்னை விட்டு பிரிய கூடாது, இது வரைக்கும் தனியா போக மாட்டான். அது ஒரு பெரிய பிளஸிங் தானே, 28 வருஷமா எங்கேயும் போறது இல்ல அதிகமா, ஒரு மிஞ்சி பணம் ஒரு நாள் 2 நாளுக்கு மேல எங்க தனியா கூட தங்கணும் கிடையாது அவங்க வீட்டுல. நான் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையாதான் பேசுறேன். ஆகவே இன்றைக்கு எலும்பும் சதையுமாக கிறிஸ்து அதுக்காக தான் வந்தார். இந்த உறவு எவ்வளவு முக்கியம்ன்றது நீங்க பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் பேசுறது கிடையாது. நிறைய குடும்பங்கள்ல வயசான பிறகு சண்டை போட்டுருக்கிறாங்க, சோறு எதுவுமே அங்க ஒருத்தர் வைக்கலாம் இவங்க வைக்கலாம், நிறைய குடும்பங்கள் இருக்குது. இதெல்லாம் மாறத்தாங்க இயேசு வந்தார். என்ன ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம், மருமகளை வந்தா வேற மாதிரி ட்ரீட் பண்றது மாமியாருங்க. அதுவும் பெரிய பக்தியாளர் குடும்பத்தை நான் பார்த்துருக்கிறேன், நிறைய சாட்சி இருக்கு. நிறைய பெரிய பெரிய பாஸ்டர் குடும்பங்கள்ல சாதாரண விஷயம், பெரிய 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 போஸ்டிங்ல இருக்கிறவங்களாம் நான் பாக்குறேன். இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் உருவாக்கணுங்க, இதுக்காக தான் தேவன் வந்தார். அதனால என் வாழ்வழிக்கு இந்த புழுது வழியில உங்களை அன்போடு வர இருக்கிற அநேக விஷயங்களை இதெல்லாம் நாங்க செய்யணும்னு வருங்காலத்துல பிளான் பண்ணி இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்வார். குடும்பம் இன்னைக்கு ஒரு 28வது கல்யாண திருமண நாளா இருக்கிறாள், எனக்கு எங்க மாமனா இருக்கிறாரு, எங்க அம்மா இருக்கிறாங்க,
தங்கச்சிங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா குடும்பமா பெரிய ஒரு ப்ரோக்ராம் இல்ல, இதுல லைவ்ல நிறைய விஷயங்கள் நீங்க பாக்குறவங்க எங்களோட கூட ஐக்கியமா இருக்கிறதுக்காக நாங்க உங்களுக்கு அறிவிக்கிறோம். சில காரியங்கள் மாதிரியா இருக்கணும் தான், அதனால என் மனைவி நான் அதிகமா நேசிக்கிறேன்றதுக்கு ஒரு அடையாளமா உங்க எல்லாருக்கும் எல்லாம் இப்படி இருக்கணும். அவங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க, பண்ணுங்க, என்னென்ன விரும்புறீங்களோ செய்யுங்க. அதனால கத்த நல்லவர், சின்னதா இருந்தாலும் பெரிய பெரிய ஒரு விஷயமே இல்லை, சின்ன ஒரு பூ டெய்லி வாங்கி கொடுங்களேன், அது சந்தோஷம், அது தனியே சந்தோஷம் தாங்க. ஆகவே எங்களை திருமண நாளை முன்னிட்டு நாங்க பரிமாறிட்ட பிறகு எங்க அப்பா அம்மா பிளஸ்ஸிங்க, எங்க அம்மா பிளஸ்ஸிங்க எல்லாம் பண்ணி நம்ம நிறைவு செய்யலாம். ஐ லவ் யூ. வாங்க ஜெபம் பண்றீங்களாப்பா, நீங்களும் வரீங்க. வாங்க அம்மா, நான் வரேன்னா அங்க வரேன். வாங்க வாங்க, அவங்களே கூட்டணும் அப்படின்னு வந்த பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான தேவைப்படுகிறேன். வைத்திருக்கிறார்கள் கர்த்த பெரியவர், அநேக நன்மைகளை எங்கள் குடும்பத்தில் சேர்த்திருக்கிறார். சொல்ல போனால் பேச்சிமார்கள் இருந்தும் குழந்தைகளாக இருக்கும் பொழுது நான் எடுத்து பார்க்கும் பொழுது சொல்லாதியவர்களுக்கு பெரிய ஊழியக்காரர்களாக இவர்கள் ஆக வேண்டும் கத்தாவே என்று நான் கேட்டிருக்கிறேன். டாக்டர் ஆக வேண்டும் என்று சொன்னேன். அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய வார்த்தையில் எதை அறிக்கை எழுதுகிறோமோ அதை ஆண்டவர் வாழ்க்கை செய்கிறார். அன்பான மக்களே, தமிழமாய் என் குடும்பம் பெரிய நிலையில் இருக்கிறார்கள். எந்தோடு நீங்க பார்க்கிறீர்கள், என் பிள்ளைகள் பேசுவதை பேச்சுமார்கள் பாடுவதையும் பேசுவதையும் செய்தி இவ்வளவு மக்கள் அறிந்து கொள்ளும்படியால் கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த வியாதி இல்லாமலும் எந்த கஷ்டம் இல்லாமலும் பொறுமை இல்லாமலும் இப்படியாக எங்கள் குடும்பம் பெருகுகிறது சொல்கிறது. நீ பிள்ளைகளின் பிள்ளையை காண்பாய் என்று அவ்விதமா என் பிள்ளைகளின் பிள்ளையை காணும்படியாக செய்திருக்கிறார். ஆனால் யாருக்கோ என் பிள்ளைகள் பிள்ளைகள் மட்டுமல்ல, என் பேத்திகளின் பிள்ளைகளையும் நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நிறைவேறும் இப்படியா பார்த்துக் கொண்டிருக்க பிள்ளைகளை உங்கள் குடும்பங்களும் இப்படியா வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இப்படியா யார் ஒருவர் தேவனை நேசிக்கிறார்களோ அந்த குடும்பம் இப்படியான இருக்கும் என்பதை மறக்கக்கூடாது. நான் பலவீனமாக இருந்த நாட்களிலே யோசிப்பேன், அப்பா இன்னும் பெண் பலனை கொடுத்திருக்கிறேன், மறுத்து இருப்பேன் 3 மாதத்துக்கு முன்னாக. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து இங்கே நிற்கும்படியால் பேசும்படியால் வைத்திருக்கிறாரே, இது பெரிய அதிசயம் அல்லவா? அப்போது நான் படுக்கையில் இருக்கும்போது நான் கேட்பேன், காலத்தில் சொன்னதை ஞாபகத்துக்கு வருகிறது. 45 வயதில் யுத்தத்துக்கு போய்கொண்டிருந்த நாட்கள் போய் 85 வயதானாலும் அந்த பலனை நான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அமீன். அவிதமாக நீங்கள் சந்திக்கப்படுது வயதான உங்களுக்கு சொல்லுகிறேன், கண்டிப்பா அந்த பலனை கொடுப்பார். மருந்து வேண்டாம், மாத்திரை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சரியான நேரத்தில் உட்கொள்வீர்களானால் வயதானவர்கள் சுத்தமாய் பரிசுத்தமாய் வாழ முடியும். அநேக இடங்களில் கொடுக்க வேண்டும், நேரத்தை கொடுக்க வேண்டும். கேளுங்கள், சாட்சி சாதாரண விஷயம் அல்ல. காலத்தை எப்படி சொன்னாரோ அவருமாய் காலத்தை போல நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுக்கு அந்த பலன் வேண்டும் என்று பெரியவர்களாக நீங்கள் சொல்லும்படியா உங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாமே ஆசீர்வதிப்பதாக என் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் ஏதோ நான் கேள்விப்பட்டேன், அநேக பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் கர்த்தாவே சேர்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு செய்தி வருவதாக பேசினார்கள். அதே விதமாக என் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கப் போகிறோம்.
ஏதோ என் கண்ணு எல்லாம் வந்திருக்காங்க, மனைவி இருக்கிறாங்க, என் பெரிய மகள் கேட்டி மார்கள் அனைவரும் இருந்து ஆசீர்வதிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க பெரியமான தேவப்பிள்ளைகளே, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தர் அனைவர் ரொம்ப நல்லவர், அவர் நல்லவர். 28 ஆண்டுகளாய் ஒற்றுமையாய் எந்த பிரச்சனை இல்லாதபடி பாதுகாத்து என் செய்திகளோடு இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். அவ்விதமாய் அனைத்து குடும்பங்களும் வாழும்படியாய், பிள்ளைகள் பிள்ளைகள் மட்டுமல்ல பேர பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் காணும்படியாய் எங்கள் ஜீவனை வைப்பார் என்று நான் விசுவாசிப்பது போல பார்த்துக் கொண்டிருக்க அனைத்து குடும்ப மக்களும் பிள்ளைகளும் அவ்விதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அன்றுவே மருமகனை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. மகளை ஆசீர்வதிங்க. வேற பழங்களை ஆசீர்வதி வரப்பன ஆசீர்வதிங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளால் உலகத்துக்கு செய்தி சொல்லக்கூடிய பிள்ளைகளால் இருக்கும்படியால் நாங்கள் வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜனங்களின் ஜீவனல்ல நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, உங்களுடனே பத்து நாம ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, ஆமென். ஹலேலூயா. நாங்கள் குடும்பமாக எங்கள் சம்பந்தி மாறையும் கூட வச்சு ஜெபிக்க கிருபை கொடுத்தியே, அதுக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், நன்றி நன்றி என்று சொல்கிறேன். அன்றுவரே பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், இன்னமும் பெரிய அதிசயங்களே செய்ய போகிறேன், அதற்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே. பிள்ளைகள் பழுக்கு பெரிய இருந்து செய்யும் ஆண்டவரே, உமாள் கூடாதது ஒன்றுமே இல்லை, எல்லாம் உம்மால் கூட ஆண்டவரே. நீ தான் எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன், எல்லாவற்றையும் படித்து எல்லாவற்றையும் நான் இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் ஆனாலும் நான் ஞாயிற்றுக்கிழமைனா சண்டே கிளாஸுக்கு போவேன், சர்ச்சுக்கு போவேன், ஒரு நாள் கூட நிற்க மாட்டாண்டவரே. அப்படி இருந்தும் எனக்கு தேவன் கிறிஸ்துவமா கணவராக எனக்கு கொடுத்தார். அவர் மூலியமாக இன்னும் என்னென்னமோ தெரியறதோ அதெல்லாம் அறிந்து புரிந்து நல்ல வழியில் நடக்க கிருபை கொடுத்தே பிள்ளைகளையும் கொடுத்துருவேன் ஆண்டவர். இந்த அயப்பாக்கெல்லாம் சுத்தம் நாட்டு போகிறோம் ஆண்டவர், ஒன்றுமே தெரியாத ஒன்று. இந்த ஊர்கிறவங்க என்னை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, மணி எங்கே போய் இந்த பொண்ணுக்கிட்டேன் சொல்லி கூட எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஆண்டவர் நான் பின்பாக்கி போகவே இல்லை, உங்களுடைய காலத்திலே நினைத்து இருக்கு. ஆனாலும் இன்னமும் ஆயிஸ்டாண்ட் கூட்டி கொடுத்துருக்காரு. அதே லோவியா சோத்திரம் சோத்திரம், கேட்க மறந்ததெல்லாம் நீ கொடுத்தீரான், எல்லாவற்றையும் பழகி பெருக திரும்ப செய்கிறான். பார்க்க இன்னும் பழகி பெருகாவே உங்களுடைய ராஜ்யத்து வர ஒன்றுமே special day, wishing you the very best. Happy anniversary, happy anniversary, happy anniversary. Happy anniversary, happy anniversary, happy anniversary. Happy anniversary, happy anniversary, happy anniversary.
நம்ம ஒரு ஜெபம் செய்து நம்ம முடிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் மட்டுமா எனக்கு ஜீவன் தந்து சுகம் தந்து என்னை பெற்றவர்களை காண, அல்லது பிள்ளைகளை அவர்கள் காண நீ செய்த இந்த கிருபைக்காய் நன்றி. இதே போல இதை பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலும் கூட பல மடங்கு அந்த உறவுகளிலே இருக்கிற அந்த அன்ப இன்ப இன்பத்தை அன்பை ஒவ்வொருவரும் அனுபவிப்பார்கள். கனமும் அவராலே உண்டாகிறது, ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். துதி கீத சத்தம் நீதான் உண்டாக்க முடியும், உமாலே நாங்கள் பெறுகிறோம். அதற்காக நன்றி. நாளை இதே போல எல்லா இப்படி போன்ற சந்தோஷத்தை ஒவ்வொரு வாழ்ந்திருப்பார்களாக, மகிழ்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நம்முடைய கத்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய என்னென்ன சதா காலங்களிலும் நம் அனைவருக்குள்ளும் பெருகுவதாக. Have a nice day. Amen. God bless you all. Thank you. Praise God. Amen.